கலைஞரை பற்றி நான் இப்பொழுது கொஞ்ச நாளாக பேசுவதை நான் குறைத்து கொண்டேன். காரணம், என்னால் அதை தாங்க முடிவதில்லை. 53 ஆண்டுகள் நான் இமை பொழுதும் என் நெஞ்சில் மறக்காத தலைவர். அவர் நினைக்கிற பொழுதெல்லாம் அவர் எங்களை வளர்த்த விதம், ஒவ்வொரு நாளும் பேசுகிற விதம், இவையெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. அரசியல் தலைவர் என்பது ஒன்று, ஆனால் ஒரு அன்புருவான தலைவர் என்பது மற்றொன்று. கட்சியை எப்படி வளர்க்க வேண்டும், தொண்டர்களை எப்படி அணுக வேண்டும் என்பதில் கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான். நான் அவரிடத்தை சொல்லுவேன், ஒரு நாள் தவறாமல் எப்படியாவது ஒரு 50 தரத்துக்காவது அண்ணாவை சொல்லுவார். நான் எண்ணிக்கொண்டே இருப்பேன், அண்ணே இன்றைக்கி 48 தரம் நீங்கள் அண்ணா பற்றி சொன்னீங்க என்பதை. அப்போ சொல்லுவார், நீ வீட்டுக்கு போயிட்டு பிறகு எண்ணிக்க மாட்டேன், அதுக்கு இடையில் நான் பேசியிருக்கேன் அண்ணா நிறையன்னு சொல்லுவார். காரணம், நான் அறிந்த வரையில் அண்ணா மறைந்து பல ஆண்டுகளாகிவிட்டு கூட அவர் உயிரோடு இருப்பதை போலவே பேசுவார் கலைஞர். வேணாயா, இது மாதிரி வேணாயா, அண்ணா ஒத்துக்க மாட்டாரியா, இருந்தா அண்ணா இருந்தால் ஒத்துக்க மாட்டாரியா, அப்படி தான் சொல்லுவார். இது அண்ணாவுக்கு பிடிக்குங்கயா, இது அண்ணா விரும்ப மாட்டாரியா என்று அவர் உயிரோடு இருப்பதை போலவே தான் பேசுவார். அதைத்தான் நான் ஒரு முறை சொன்னேன் என்னிடத்தில், ஒரு தலைவனிடத்தில் ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் தான் உதாரணம். ஒரு தலைவனிடத்தில் தொண்டன் இருப்பது, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு உதாரணம் நீங்கள் தான். அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. ராஜாமணி என்கிற ஒரு நண்பர் கடைநெல் உட்கார். ஒரு நாள் நானும் கலைஞர் தான் பார்ட்டி ஆஃபீஸில் வந்து உட்கார்றோம். அவனுக்கு என்னமோ அவங்க ஊரில் ஒரு பெரிய கோஷ்டி போடல். கலைஞர் கொஞ்சம் அன்றைக்கி கொஞ்சம் மூட் அவுட்டில் வந்தார். வந்த உடனே இவன் படபடபடான்னு பேசின உடனே இவர் கொஞ்சம் பாயில் ஆகி வாய் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார் தலைவர் திருப்பி அவரை. உடனே பய ஆகி ஊய் பேசிட்டார். அவன் அழுதுகிட்டே போயிட்டான். கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்தார். ஒரு 10 நிமிஷம் போய் சொன்னார், அவன் ராஜாமணி போயிட்டானான்னு கேட்டான். அப்பவே போயிட்டாருங்க, போயிருக்க மாட்டான், எங்கேயாவது ஆட்டோவுக்கு நிற்பான் வெளியில், அவனை போய் கூட்டிகிட்டு வந்தார். நான் போய் பார்த்தா அப்போ நிற்கிற அதே மாதிரி மாயா தலைவர் கூப்பிட்றாருங்க. வேணான்னு அவ்வளோ பேசி பேசிட்டாருன்னா கூப்பிடுறாருன்னா வாழ்ந்து வந்தான். உள்ளே நுழைந்த உடனே நண்பர்களே, அவ்வளோ பெரிய தலைவர் ராஜாமணி என்னை மன்னிச்சிடுறா, நான் போய் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு, உன் மனநோகிற மாதிரி பேசிட்டேன்னு சொன்னார். காலில் விழுந்து கதறி அழுதுட்டான். ஒரு தலைவன் தொண்டனிடத்திலே கூட எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவரை போல ஒரு தலைவரை பார்த்தது கிடையாது. கட்சி நிர்வாகத்திலும் சரி, ஆட்சி நிர்வாகத்திலும் சரி, ஆட்சியிலேயும் கட்சி விட்டுக் கொடுக்காத தலைவர். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பொன்முத்துராமலிங்கம் உணவுத்துறை அமைச்சர். நான், பொன்முத்துராமலிங்கம், தலைவர், 3 பேர் கோட்டைக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த அரிசியில் ஏதோ கலர் கலராக இருக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தது. போயிட்ட உடனே அந்த கவர்னர் ரூம் ஒன்று இருக்கு, அதில் உட்கார்ந்தார் தலைவர். சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டுனார், ராஜேந்திரன் சீஃப் செக்ரட்டரி வந்தார். இந்த ரேஷன் கடை அரிசி பிரச்சனையெல்லாம் வந்தது. உடனே சீஃப் செக்ரட்டரிக்கும் பொன்முத்துராமலிங்கம் ஃபுட் மினிஸ்டருக்கும் 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. கலைஞர் இந்த பென்சில் ஒன்று வச்சுருந்தார் கையில், அதை திருக்கிட்டு பேசாமல் உட்காந்தார். எனக்கு அந்த சப்ஜெக்ட் புதுசு, அதனால் இவர் கீப் ஆகிடுச்சு, நான் பேசாமல் இருந்தேன். அவர் கொஞ்சம் ஓவராக போயிட்டார் சீஃப் செக்ரட்டரி. பொன்முத்துராமலிங்கம் ஓவராக பேசினார், உன்னை விட நீ என்ன படித்த, அதை விட நான் அதிகம் படிச்சிருக்கேன், என்ன சொல்கிற ஆய்வுன்னு. அவர் கொஞ்சம் பேசிட்டார். பொன்முத்துராமலிங்கத்தை பற்றி ஒரு வார்த்தை கொஞ்சம் பேச உடனே
இந்த கையில் இருக்கிற பென்சிலை ஓங்கி ஒரு அடி அடித்தார் கேள். மிஸ்டர் ராஜேந்திரன், மைண்ட் யூ, இஸ் நாட் ஓன்லி மை மினிஸ்டர், இஸ் மை கமாண்டர். பொன்முத்துராமலிங்கம் என் மந்திரி மட்டும் இல்லை, என் படை தளபதி அவன். பிவார் தூக்கிட்டு போனான். என்னென்ன என்ன அவன் என்ன ஐயா என்ன அதிகாரி அந்த அவன் பேர் என் மாவட்ட செயலாளர் பேசுகிறத அப்படின்னார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அதே நேரத்தில் அதிகாரிகளை மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் உலகத்திலேயே ஒரு விசித்திரமான தலைவர். அவர் எதில் கெட்டிக்காரன்னு சொல்ல முடியாது. ஆட்சி செய்கிறதுலையா, இயக்கத்திலையா, கவிதை எழுதுறதுலையா, சட்டமன்றத்தில் பதில் சொல்லுறதுலையா. சட்டமன்றத்தில் பதில் சொல்லுகிற பொழுது அது ஒரு நாவலாகவே இருக்கும். அண்ணா இருந்து சீஃப் மினிஸ்டராய் ஃபஸ்ட்டு சபையில் வந்து உட்கார்றார். முதல் நாள் ஒரு கேள்வி அவருக்கு, மாயவரம் கிட்டப்பா என்கிறவர் கேள்வி நிறையா கேட்பார். அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், மாயவரத்தில் விமானத்தளம் அமைக்கப்படுமான்னு. எழுந்து சொன்னார், கிட்டப்பா அது கிட்டாதப்பான்னார். ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருள்களை தயாரிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். கலைஞர் எழுந்து பதில் சொன்னார், 96 வகையான பொருள்களை தயாரிக்கலாம் அப்படின்னு அந்த 96 வகையான பட்டியலை நீளமாக படித்தார். படிச்சுட்டு உட்கார்ந்தார். அரியலூர் எம்எல்ஏ ஆறுமுகன் ஒருத்திருந்தார், இன்னும் சொல்ல போனால் கலைஞருக்கு பின்னாலே உட்கார்வார். அவர் இருந்து கேட்டார், பேரவைத் தலைவர்களே, நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருள்களை தயாரிக்கலாம்னார். முதல்ல கலைஞர் சொன்னார், நாப்தாவிலிருந்து 96 வகையான பொருளை தயாரிக்கலாம்னு சொல்லி என்னென்ன பொருள் படிச்சுட்டு உட்கார்றார். இவர் எங்கேயோ கவனிச்சுட்டு மறுக்கேள்வி எழுந்து, நாப்தாவிலிருந்து என்னென்ன பொருளை தயாரிக்கலாம்னார். கலைஞர் சொன்னார், காது கேட்கும் கருவி தயார் செய்யலாம்னார். என்னதால் காது உடலை இருந்தார். அதே மாதிரி ராமகிருஷ்ணன் ஒரு மந்திரி இருந்தார், கேட்டேன். அவருங்க எப்படின்னா பதில் டிமாண்டுக்கு பதில் சொல்லும்போது நாங்கள்லாம் எக்ஸ்ட்ரா போகிற சொல்லுவோம். அதுக்கு இப்போ ரிப்ளை டிமாண்டுக்கு பதில் சொல்லும்போது மானிய கோரிக்கையில் அதிகாரிகள் எழுதி கொடுப்பாங்க. அது அந்த காலத்தில் இப்போதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் டைப் அடிக்கிறது தான், ப்ளஸ் ஒன் அடித்ததான் 1+1 அடிப்பான். அதை அடித்து ஒரு காப்பியை மட்டும் அந்த மந்திரிக்கிட்ட கொடுத்துருக்கலாம். அந்த மடையை இன்னொரு காப்பி கீழே வச்சு கொடுத்துட்டான். இவர் என்ன சொன்னார் மந்திரி பேசும்போது, இந்த மானிய கோரிக்கை மீது பேசுவதற்காக எனக்கு வாய்ப்படுத்த கலைஞருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். படித்தார் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் படித்தார். அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி வழி கிடையாது இல்லையா. பண்ணா விருதுநகரில் சொக்கர்னு ஒரு எம்எல்ஏ காங்கிரஸ், அவர் கேட்டுக்கிட்டே தூங்கிட்டார். இவர் படிச்சுக்கிட்டு இருந்தவர் கடைசி பக்கம் முடிஞ்சோடனே மந்திரி வச்சுருக்கணும், அவன் ஒரு மக்கு மந்திரி. இது ரெண்டாவது காப்பி இருக்குது பாரு, அதை எடுத்து பேரவைத் தலைவர்களே, இந்த மானிய கோரிக்கையில் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த கலைஞருக்கு நன்றின்னு அந்த ரெண்டாவது காப்பி படிக்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் அந்த சொக்கர் இருந்துக்கிட்டான். அவன் சொன்னான், சொக்கரு, ஐ ஹோப் படித்ததையே திருப்பி படிக்கிறார் போல இருக்குதுன்னு. அவன் கலைஞர் உஷாரிச்சிட்டார். அடையே மந்திரி பிடிச்சிட்டான். உடனே சொன்னார், படித்தது தாங்க சோக திருப்பி படிக்கிறாரு. ஏன்னு கேட்டால், நீங்கள் முதல்ல கேட்காம தூங்கிட்டீங்க, அதுக்காக பழி பழி நடிப்பார். அனந்தநாயகி எழுந்து கேட்டாங்க, ஸ்ரீரங்கம் கோயிலில் அசையும் சொத்து எது, அசையா சொத்து எவ்வளவுன்னு கேட்டார். அசையும் சொத்து எவ்வளவு, மூபுல் அறிமுகன்னு. உடனே கலைஞர் சொன்னார், அசையா சொத்து அசையும் சொத்து அங்கே வந்து போகிற பக்தர்கள், அசையா சொத்து கல்லா படுத்திருக்கிற பெருமாள். அசையா சொத்துன்னார். எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அண்ணா அந்த அம்மா கேட்டாங்க, கோயில் உங்களுக்கு தான் கோயில் கூடாதுன்றீங்களே, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், கோர்ட்டுக்கு போகிறவன் எல்லாம் குற்றவாளி மட்டும் இல்லை, நல்லவனும் போகிறான்றது அர்த்தம் மாதிரி தான்.
அப்படின்னா அது மாதிரி பட்டு 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 நடிப்பார். அதுலேயும் சரி, ஒரு இலக்கிய பேச்சிலும் சரி, அவரை வந்து சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கிறதுலையே வேகமாக அடிப்பார். அவர் உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். அந்த நர்ஸு எக்ஸ்ரே எடுக்கிற சொன்னான், சார் நான் சொல்லும் போது மூச்சு நிறுத்தினோன்னா, அது நிறுத்தக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்துக்கிறேன்னு அறிவு. சார் மூச்சை விட்டுணுன்னா மறுபடியும் சொல்கிறியம்மான்னு. ராமச்சந்திரால் இருந்தார், ஒரு நர்ஸு போயிருந்தா சிஸ்டருக்கு தண்ணி தண்ணின்னா, அவன் என்ன அஜினா ஓடிந்தா, இங்கே வாமான்னு கூப்பிட்டார். உன் பேர் என்ன? காவேரியான்னு கேட்டார். ஏன் சார்? நான் தண்ணின்னா கொடுக்கமாக போயின்னு கேட்கிறேன்னார். அது மாதிரி பேசக்கூடிய ஒரு நாட்டில் இலக்கியத்தை அரசியலையும் பேசக்கூடிய ஒரு தலைவர் யாருக்கு முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய தன்மானம் குறைகிற பொழுது எவரையும் எதிர்த்து பேசுகிறவர். அண்ணா சீஃப் மினிஸ்டர் இறந்த பிறகு சீஃப் மினிஸ்டர் ஆனார். டெல்லிக்கு முதல் முறையாக போகிறார், மாதவனை கூட்டிக்கிட்டு. மொராஜி தேசாய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். நான் 5:30 டைம் கொடுத்துருந்தார். டிராஃபிக்கில் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகி போச்சு. உள்ள நுழைஞ்ச உடனே முதல் முறையாக சீஃப் மினிஸ்டராகி போகிறவரை, ஃபைனான்ஸ் மினிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கருணாநிதி, யூ பிகம் எ சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தார். ஆனால் அவர் அதை விட்டுட்டு, ஏங்க 10 நிமிஷம் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், வேறு வேலை இல்லை எங்களுக்கு, இப்போதான் லேட்டாக வர்றதான்னார். மன்னிக்கணுங்க, கொஞ்சம் டிராஃபிக்னா, நீங்கள் டிராஃபிக் வரது முன்னாடியே வந்திருக்கணும் அப்படி கட கட கடன்னு எழுதி விழுந்தார் தலைவர் மேலே. தலைவர் என்னடா சண்டாளம் வந்தோடனே இப்படி பண்ணுறான்னு என்ன பேசாமல் இருந்தார். எங்கே வந்தீங்க அப்படின்னா, பணம் கேட்க வந்திருக்கிறோம். பணம் என்ன? பணம் காய்க்கிற மரம் ஒன்றும் என் தோட்டத்தில் இல்லைன்னார். அவர் கலைஞர் சொன்னார், உலகத்திலேயே பணம் காய்க்க மரம் இல்லை, பெரும் உன் தோட்டத்தில் எப்படி இருக்குண்ணா? அதோட வாய் அறிஞ்சுதான் மொராஜ் தேசாய். அப்புறம் கூப்பிட்டு கேட்டிருக்கார், எப்படின்னு? சார் வாய் கொடுத்துடாதீங்க, அவர் எதோ ஒன்று அடிச்சுடுவார் அப்படின்னு சொன்னார். அத்தப்படி ஒரு தலைவர், அந்த தலைவர் போட்ட திட்டங்கள் தான் இன்னைக்கு இங்கே ஓடிக்கிட்டு. அந்த தலைவர் இன்றைக்கு இல்லை. ஆனால் அந்த தலைவருடைய மகன் இன்றைக்கு இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்துவதற்கு வந்திருக்கிறார். எல்லாரும் சொன்னாங்க பெரிய வெற்றி தளபதி ஈட்டினார். தலைவருடைய மகன் ஈட்டாமல் வேற என்ன செய்வார்? ஒன்று வச்சுங்க, அவருடைய வெற்றி கலைஞருடைய கலைஞர்கிட்ட கையாளா காத்தி விளாண்டார். போன முறை யார் யார் நமக்கு எதிர்ப்பாயின்னு நம்மளை தோக்கச்சாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு போன முறை நம்மளை தோக்கடிச்சு கோபாலசாமி நமக்கு வைக்க வைக்க சொல்கிறார், நீ தான் சீஃப் மினிஸ்டர், ஒன்று தான் நான் விடமாட்டேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் தான், வலது கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம், சிறுமாவளவன் எல்லாம், இந்த கேங்கே அங்கே இருந்தது. ஆனால் தன்னுடைய ராஜ்ய தந்திரத்தால் அவர்களை அணைத்து அவருக்கு சீட்டு கொடுத்து வெற்றி பெற வைத்தாரே, அது கலைஞருடைய ராஜ்ய தந்திரத்திலே வெற்றி பெற்ற. தேர்தலில் உடன்படிக்கை பேசுறது ரொம்ப கஷ்டமான காரியம். நான் 83லேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த தேர்தலையும் நான் தான் உடன்படிக்கை பேசின குழுவுக்கு தலைவர். ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் ஏமாந்தாலும் பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகும்னு பல முறை வந்தது. ஆனால் அற்புதமாக கையாண்டு அதை அற்புதமாக செய்து காட்டிய பெருமை தளபதிக்கு தான் உண்டு. நானே வியந்து பாராட்டியிருக்கேன். சீட்டு கிடைக்கலன்னா போயிடுவான், போய் நம்மளை எழுத்து அரிக்க விடுவான். சீட்டு கிடைக்காதவங்க கூட வெளியில் போய் நம்மளை ஆதரித்தார் என்று சொன்னால் அதுதான் தளபதியினுடைய ராஜ்யதந்திரம். மனிதநேய கட்சி 2 பேர் எம்எல்ஏ இருந்தாங்க. இந்த முறை அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் சீட்டு கொடுத்துருக்கணும், ஆனால் முடியல. அவருடைய கூப்பிட்டு இவருடைய ராஜ்யதந்திரத்தால் பேசிய பிறகு, நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் என்று வந்து ஆதரித்தார்களே, அது அவருடைய பெருந்தன்மை, தளபதியினுடைய ராஜ்யதந்திரம். ஆகியனால இவ்வளோ வெற்றி பெற்றிருக்கு.
சட்டமன்றத்தில் இன்னும் ஒரு 5-6 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தால் இது காலியாயிருக்கும். ஆனால் சில நேரங்களில் முட்டுக்கட்டை ஏற்படுவது உண்டு. அது எல்லா தலைவர்களுக்கும் ஏற்படும். நெப்போலியன் உலகத்தை கடகடன் ஜெயிச்சான், ஆனால் ரஷ்யாவில் பணியிட மாட்டேன்றான். அது மாதிரி சில நேரங்களில் நடந்துவிடும். ஆனாலும் அதற்கும் ஒரு வழி காணுகிற திறமை தளபதிக்கு உண்டு. பொறுத்து இருந்திருக்க வேண்டும் என்று அதை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். சட்ட பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி நாம் தான், அதாவது காங்கிரஸ் 2வது, நாம் 3வது. இங்கிருந்து 10 பேர் சேர்ப்போம், நாங்கள் 9 பேர் காங்கிரஸ்ல, 9 பேர் இந்த பாண்டிச்சேரி தான். இவங்க 9 பேர் சேரலன்னா நாம தான் பேர் 2வது. காங்கிரஸே எங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் கொண்டாந்தது நாம தான். 9 பேர் திமுக காங்கிரஸ்ல ஜெயிச்சது இதுதான் முதல் முறை. போயிட்டு போயிருக்காங்க, அனுப்பிச்சு வச்சது கலைஞர் தான், தளபதி தான். ஆனால் நண்பர் யாரோ சொன்னாங்க, எல்லாருக்கும் இவ்வளவு 3வது கட்சி இருக்கிறோம், அவர் நமக்கு மோடி பதவி ஏற்கிறதுக்கு இன்விடேஷன் அனுப்பலையா? அனுப்பாம தான் நல்லது. எங்க அனுப்பிடுறாரோன்னு நான் பார்த்தேன். அனுப்பிச்சிருந்தாலும் போயிருக்க மாட்டோம். அவர் ஏன் அனுப்பலை? அப்படியே வங்கம் உடைஞ்சு போச்சு, காஷ்மீர் கைக்கு வந்தாச்சு, மத்திய பிரதேசம் அவருடைய பவுண்டரிக்குள்ள நுழைஞ்சாச்சு, உத்தரப்பிரதேசம் அவர் காலடியில் நிற்கிறது, ஆந்திரா அவர் பக்கத்தில் வந்தாச்சு, பெங்களூர் மைசூர் அவருடைய சாம்ராஜ்யத்தில் அடக்கம், ஆக மகாராஷ்டிரா எல்லாம் அடங்கி போச்சு. தமிழ்நாடு மட்டும்தான் தலைவணங்காம இருக்கிற. ஆக அந்த மாநிலங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அப்படி பார்த்த உடனே கம்பீரமா, ஓ யுவர் பெங்கால் வெரி கங்க்ராலேஷன், யூ ஹவ் பீன் எலெக்டட் ஃபார் தி விபி வெரி கங்க்ராலேஷன், அப்படி தலை நிமிந்து வருகிறவர். தமிழ்நாட்டு 30 பேரை பார்க்கிற பொழுது அதுதான் அன்னைக்கு சொன்னேன் நான், ராவணன் போர்க்களத்திலே ராமனோடு போரிட்டான், எல்லாம் தோத்து போயிட்டான். விருப்பு 8 திக்கில் இருக்கிற யானைகள் ராவணனுடைய நெஞ்சில் குத்திச்சு, அந்த தண்டங்கள் உள்ள போயிடுச்சு. ஒரு அடி அடித்தான், பாதி தண்டம் உள்ள நின்று போச்சு. வாரணம்னா வாரணம் பொருந்த மார்பும், அந்த யானைகள் முட்டிய மார்பும், வரையினை எடுத்த தோளும், இமயமலையை தூக்கிய அந்த தோளும், வாரணம் பொருந்த மார்பும் வரையினை எடுத்ததோடும் நாரத முனிவிற்கு நயம்பட உரைத்தனாவும், அவருக்கே சங்கீதம் கற்றுக் கொடுத்தவர் மௌலி பத்தும், சங்கரன் கொடுத்த வாளும், வீரமும் களத்தே போக்கி போட்டுட்டு போறான், திரும்பி போறான். இன்னைக்கு தோத்து போய் அவன் இன்று போய் நாளை வாங்கிட்டான். அப்ப பார்க்கறான், கடல் பெரும் சேனை நோக்கான், மாதர்தம்மை நோக்கான், யாரையும் பார்க்கலாமே, பூதரம் என்னும் நங்கையே நோக்கி போனான், இந்த பூமியே பார்த்துக்கிட்டு போறான். ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் என்னை கேலி பேசுவாங்களே நான் நினைக்கல. இந்த ஜானகி நகவள் என்றே கட்டான், இந்த ஜானகி இருக்காளே அவள்லாம் சிரிப்பா என்னை பார்த்து. ஆக இவர்களெல்லாம் சிரிக்கிறாங்கன்றதல்ல, ஜானகி நகவள் என்றே அவன் நாணி தலை குனிந்தான் நான். அது மாதிரி 1000 பேர் இருந்தாலும் தளபதியை கொண்டு உட்கார வைத்தா கருணாநிதி மகன் ஸ்டாலின் நகு சிரிப்பாரே என்று தலையை குனிய வேண்டுமே என்பதற்காகத்தான் அவரை வராமலே தடுத்து விட்டார் மோடி. அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பேசல, நமக்கு என்ன இனிமேல் ஒட்டு உறவு நின்று போச்சு. ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை பெரும்பான்மையை கேட்கிற மதச்சார்பற்ற செய்துக்கிட்டு இருக்கோம். ஆகையினால இன்றைக்கு இது நிலைமை. இந்த சென்னையில் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போனோம். இன்னைக்கு ஏன் இந்த
குடிநீர் இவ்வளோ பஞ்சம் வந்திருக்கு. எதனால் சென்னைக்கு குடிநீர் எங்கே கிடைக்குது? ஒன்று, பூண்டி ஏரி, இது அப்ப கட்டின தண்ணி, அது கொடுத்துருந்தாங்க, பத்தல. புழல் காங்கிரஸ் காலங்காலத்தில் கட்டினாங்க, ரெண்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னப்போ கிருஷ்ணா வாட்டர் கொண்டு வரணும். கிருஷ்ணா வாட்டர்ன்றது ஸ்ரீசைலம் அணைக்கட்டிருக்கு, பெரிய காட்டில் நடுவில், அங்கிருந்து 460 கிலோமீட்டர் வெட்டி பூண்டி கொண்டாந்து தண்ணியை விடுற வேலை. இந்த வேலையை செய்தவர் கலைஞர் தான். அந்த வேலையை செய்ய சொன்னது என்னதான், நான் 480 கிலோமீட்டர் தூரத்துக்கும் கால்வாய் வெட்டியவன் இந்த துறைமுருகன், 6 தரம் 10 தரம் இவ்வளவு தூரத்துக்கு போய் வந்தவன் தான். ஸ்ரீசைலத்தில் தண்ணி, ஸ்ரீசைலம் அணையிலிருந்து போத்தி ரெட்டிப்பட்டில் தண்ணி எடுத்து பனகச்சாலா ரெகுலேட்டர் கொண்டாந்து வெல்வோடு ரிசர்வாயில் விட்டு, வக்கீல் ஓடையில் விட்டு, நர்மதாவில் விட்டு, நர்மதாவிலிருந்து ஏரி கொண்டு வந்து, அங்கிருந்து சத்தியவேடு கொண்டு வந்து, சத்தியவேடிலிருந்து பூண்டி கொண்டாடணும். இதுதான் அதனோட வழி. இந்த வழியை மட்டும் சொல்ல சொல்லுங்க பிற்கிற மந்திரிய, நான் 1000 ரூபா கொடுக்கேன். ஸ்ரீசைலம் டு போத்திரெட்டி, போத்திரெட்டி பட்டு பனகச்சாலா, பனகச்சாலோட வெல்கோடு ரிசர்வாயில், வெல்கோடு ரிசர்வாயில் வைக்கலோட, வைக்கலோட கண்டலிருப்பேன், கண்டலிருந்து சத்தியவேடு, சத்தியவேடு பூண்டி. இந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தது கலைஞர், அதனால் தண்ணி வந்து கொஞ்சம். அந்த தண்ணி நிறைய வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக செம்பரமாக்கு ஏரி, புழல் இந்த போரூர் ஏரி, சோழவர் ஏரி, இந்த 3 ஏரிகளுக்கும் பயிர் பாசனது கிடையாதுன்னு குடிநீருக்காக தேக்கிறதுக்காக டிக்ளேர் பண்ணி அதை குடிநீர் ஏரிகளாக மாற்றியவர் கலைஞர். இது மூலம் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இதுவும் பத்தலைன்னு சொன்ன உடனே நெம்மேலி என்ற இடத்தில் கடல் நீராக்கி அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தார் சவுத் மெட்ராஸ். அதுவும் பத்தலைன்னு உடனே பஞ்சட்டியில் கடல் நீரை குடிநீராக்கிற திட்டத்துக்கு தளபதி தான் அப்போ உள்ளாட்சித்துறை மந்திரி, அதை கொண்டு வந்து கொடுத்தார். ஆக சென்னை மாநகரத்துக்கு வெள்ளைக்காரன் காலத்துக்கு பிறகு கிருஷ்ணா வாட்டரை கொண்டு வந்து கொடுத்தது கலைஞர், திமுக ஆட்சி. நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கிறது கலைஞர் காலத்தில் தளபதி அவர்கள், பஞ்சட்டியில் கடல் நீராக்கிறது நாங்கள், செம்பரமாக்கத்தை கொண்டு வந்து நாங்கள், சோழவரத்துக்கு குடிநீராக்கிறாங்கள், போரூருக்கு செய்தாங்கள், இவ்வளவும் நாங்கள் செய்தோம். ஆனால் அதிமுகவில் இதுவரையில் தங்களால் ஒரு சொட்டு தண்ணீரை கொண்டு வந்திருக்கார்களா சொல்லுவாங்க. நாங்கள் புதிய வீராணத்தை கொண்டு வந்தோம், வீராணம் பைப்பை நம்ம பொழிச்சிருந்தோம், அதில் இவங்க தண்ணி கொண்டாங்க, அது 180 ml தான். அதை தவிர இதான் தண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் கால்வாயை தூர்வார்ல, பூண்டி கால்வாய் 420 கிலோமீட்டர் தூர்ந்து போச்சு, தண்ணி வரல, தண்ணியை போய் யாரும் கேட்கல. போன சீசனில் கேட்டிருந்தா இன்னாத்துக்கு நிரப்பியிருக்கலாம், அதுவும் இல்லை. ஒரு 3 TMC தண்ணீரை நிரப்புறதுக்கு ஒரு ஏரி கட்டணும், கட்டினாங்க அந்த ஏரியை, அந்த ஏரி ஆத்தோடு அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆகையினால் குடிநீருக்காக இவங்க செய்ய ஒன்றுமே செய்யலை, ஒன்றே ஒன்று பண்ணாங்க. 2016 நாங்களும் கடல்நீரை குடிநீர் ஆக்கன்னு சொல்லி ஜெர்மன் நாட்டுக்கிட்ட 2000 கோடி கடன் வாங்கினாங்க. 2016 உடனே ஒரு டெண்டர் விட்டாங்க, 2016 விட்டாங்க டெண்டர், 2017 அதை திறந்தாங்க, 2018 பேரம் பேசினாங்க, இன்னி ஒல்லி இன்னும் யாருக்கும் கொடுக்கல. ஆனால் இதுவரையில் 22 கோடி ரூபாய், 22,000 கோடி ரூபா அது இது கட்டியிருக்காங்க, வட்டி மட்டும் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட் நீங்கள் ஆர்டர் போட்டுமா நான் ஆர்டர் போட்டுருமான்னு கேட்டிருக்காங்க, இப்போ தான் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது சரியாக படியில் இன்னும் இப்படி போட்டுட்டு
ஒத்துக்காது, கட்டுப்படி ஆகாது, கட்டுப்படி ஆகாது. இந்த பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க. நான் இதை இங்கே மட்டும் இல்லை சட்டமன்றத்திலே சொன்ன எல்லாத்தையும். ஆனால் ஒரு சொட்டு தண்ணி நீங்கள் கொடுக்கா காட்டி கூட பரவாயில்லடா சாமி டே. இந்த கல்லெல்லாம் உடைக்கிறாங்க குவாரி, நீங்கள் குவாரியில் விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோட்ரோமுக்கு எதிர்க்கிற மலையெல்லாம் பயங்கரமான குவாரி வெட்டிருக்கான். அதில் எந்த காலத்திலையோ கீமுகளில் பெய்ஞ்ச மழையெல்லாம் அதில் தான் இருக்குது. அது தேங்கி நாத்தடிச்சிருக்கேன், செத்து போன நாயால் போட்டுடுறான், மனுஷனை போட்டுறா, எல்லாம் போட்டிருக்கான். அந்த மாதிரி தண்ணியை இப்போ என்ன சொல்கிறான், இந்த குவாரி தண்ணீரை நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போன்றான். இதை விட கேவலம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? நம்ம ஒன்றும் வேணாம். இப்போ ரயில்வேக்காரன் செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி இருக்குது, குவளை ஏரின்னு பேர், அதில் எப்போ தண்ணி இருக்கும். அவன் ட்ரெயினில் தண்ணியை கொண்டாந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொடுக்குறான். அந்த புத்தி ஏன் உனக்கு இல்லை? ஏரி நமது, நீங்கள் கொண்டாடக்கூடாது. ரயில்வேவில் ரயில்வேவில் குடி தண்ணீர் கொண்டாந்தா அதுக்கு காசு கிடையாது. 83 ஈரோட்டிலேருந்து கொண்டாந்தாங்க, திருச்சியிலேருந்து கொண்டு வந்தாங்க, டிரான்ஸ்போர்ட் காசு கிடையாது. அதில் எல்லாம் இவங்களுக்கு என்னன்னு கேட்டால், இந்த ஒரு லாரி வச்சு அடிக்கிறாங்க பாருங்க, அதில் கமிஷன் அடிக்கிறதுக்காக இதை வச்சிட்ருக்கான். நீ குடும் தண்ணி கொடுக்காதுப்போ, குவாரியில் இருக்கிற தண்ணியை கொடுக்குறன்றைய இதை விட விஷத்தையே கொடுத்துடலாம் நாட்டுக்கு. எதுக்கு அரசாங்கம் நடத்துகிறீங்க? ஒரு கூட்டு தண்ணியை கூட கொடுக்கல இத்தனை 8 மற்றதெல்லாம் விட்டுரு. ஜெயலலிதா ஒரு 5 நீங்கள் இப்போ ஒரு 3 8 ஒரு தான் 16 டெண்டர் விட்டு 19 ஒரு ஆர்டர் கொடுக்காம இருக்காரு. என்னதான் அவங்ககிட்ட கேட்டீங்க? என்னதான் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆக மக்கள் இன்னைக்கு ஆளா பறக்கிறாங்க, என்ன காரணம்? தண்ணியை கொடுத்துருக்கணும். இல்ல தண்ணி எப்படி கொண்டாடுறன்னு தெரியும். இதை விட்டுட்டு ஜோலார்பேட்டில் போய் கொண்டாடுறேன். ஏன் இங்கு கொண்டாடக்கூடாது? குவளையில் இருக்கிற தண்ணி வருதுயா? நீ இந்த குவாரி இருக்கிற தண்ணி எடுக்கிற மடைய ஏன் குவளையில் இருக்கிற தண்ணி எடுக்க மாட்டேன்ற? ஆக எவன் உனக்கு சொல்லி கொடுத்தவன்? கலைஞர் தான் வாட்டர் போர்டுன்னு ஒன்று நியமிச்சு எல்லாருக்கும் தண்ணி கொடுத்து கிராமத்தில் கொடுத்தாரு. அந்த வாட்டர் போர்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா கமிஷனுக்கு சரியாக வரலன்னு. ஆகையினால இந்த இன்னைக்கு சென்னை மாநகரம் ஆளா தண்ணிக்கு பறக்குது. அது காரணம் முழுக்க முழுக்க காரணம் அதிமுக தான், கையாலாகாதனம் தான். இது ஏதோ இந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னேன்ல, 10 கட்டுரை எழுதிட்டேன் நான் சட்டமன்றத்தில், கேளுங்க, நேருக்கு நேரு கேட்டேன், இது வரையில் பதில் இல்லை. ஆக இது கையாலாகாத ஆட்சி, ஆனால் எப்படியோ தலை தப்பி உட்கார்ந்து இருக்கிறது. இது எவ்வளோ நாளைக்கு உட்காரும் என்று தெரியாது. ஆனால் கலைஞர் இந்த நேரம் இருந்திருந்தால், இந்த நேரம் கிருஷ்ணா வாட்டருக்கு போய் தண்ணி கேட்டீங்களா? நீங்கள் எந்த மந்திரியாவது ஆந்திராவுக்கு போய் தண்ணி கேட்டேன்னு சொல்ல சொல்லுங்க. அவனை பெஞ்ச் மேலே வைக்கிறேன். நான் எத்தனை தரம் போயிருக்கேன்? என் டி ராமாராவுக்கிட்ட போயிருக்கேன், சென்னார் ரெட்டி கிட்ட போயிருக்கேன், பாஸ்கர் ராவுக்கிட்ட போயிருக்கேன், இப்போ நம்முடைய ராஜசேகர் ரெட்டியை பார்த்துருக்கேன், சில பேரை பார்த்துருக்கேன். எத்தனை மந்திரிகளை நான் பார்த்துருக்கேன். தஞ்சாவூரில் இது மாதிரி எலெக்ஷன் நேரம், தண்ணியில் காயுது, மக்களுக்கு ஓட்டு போடுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ வாஜ்பாய் பிரதமர் கலைஞருக்கு வாஜ்பாய்க்கு ஃபோன் போட்டார், உங்களை எப்படியாவது எங்களுக்கு கர்நாடகத்தை சொல்லி தண்ணி கொடுக்கணும் வேணும். அவர் அப்போ வாரணாசியில் நின்னார் தேர்தலில், நான் தேர்தலில் ரொம்ப இதுவாக இருக்கேன், நான் சென்னைக்கு டெல்லிக்கு வர மாட்டேன்னார், எனக்காக வாங்கினார். உடனே சொன்னார், நாளை காலையில் 5 நான் இருப்பேன், 7 திரும்பிடுவேன், துரைமுருகன் அவர் சொல்லுனார். பிரைம் மினிஸ்டர் வீட்டில் போய் நான் மேலே முக்காவுக்கு நின்னேன். பாவம் செக்க சேவந்த கண்ணோடு வந்து என்னோட பேசி 5 சன்னியை வாங்கி கொடுத்தார் அந்த தலைவர். அந்த எழுச்சி இன்றைக்கு எவருக்கும் கிடையாது. அந்த எழுச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தலைநாயகர் நம்முடைய தளபதி அவர்கள் தான். ஆக நான் சுருக்கமாக சொல்கிறேன், நான் கலைஞரிடத்தில் எல்லா நிலையிலும் இருந்தவர். அவர் இடுப்பில் 51 காலம் உட்கார்ந்திருந்தவர். எனக்கு
அவர் எப்படி முடிவெடுப்பார் என்று எனக்கு தெரியும். அந்த முடிவெடுப்பதில் அவருடைய மகன் இதுவரையில் தப்பாமல் செய்திருக்கிறார், இனி செய்ய மாட்டார், நம்மை காப்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.